பிள்ளைக்கு செய்ய வேண்டிய ஆசைகள் எல்லாம் கடைசியா நிறைவேற்றி மன்னிச்சுக்க ராமசாமி, மன்னிச்சுக்க. சரி கலைஞ்சோ, என் புள்ள தலையெழுத்து படியே நடக்கட்டும். போ போப்பா, போ போடுவா ஐயா. ரெண்டு நாள் கழிச்சு உனக்கு போட்டு. டேய், உங்க ஆத்தா எனக்கு தான் உன்னை பெத்தாங்கிறத இப்ப நம்புறியா? நீ சரியான முடிதான்ப்பா எடுத்திருக்க, இல்லனா அந்த கலைஞ்சி உன்னை கொன்னிருப்பான்ப்பா. எனக்கு இது போதும்ப்பா. என் புள்ள உயிரோட ஜெயிலுக்குள்ளையாவது இருக்கிய. தம்பி நீ கவலைப்படாதப்பா, அம்மாவின் தங்கச்சிகளை நான் பார்த்துக்கிறேன். நான் பார்க்க பயந்த ஜெயிலுக்கு போட்டு இதெல்லாம் இப்ப அப்பாவுக்கு ரொம்ப பழகி போச்சுப்பா. Thank you.
அதுக்கப்புறம் தெரியும் இந்த வாரதம் யாருன்னு. சொல்ற மாதிரி உன் மாமே கொலகாரம் இல்லம்மா, நம்ம எல்லாரோட நலத்துக்காக தான் அவன் களைஞ்சத்தை கொலை பண்ணான். நீ என் மேல மரியாதை வச்சிருக்கல்ல. என்ன மாமா இப்படி எல்லாம் கேக்குறீங்க? அப்ப என் மகன் ஜெயிலன் திரும்பி வந்ததும் அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கவில்ல? மயங்கி மயங்கி நின்னாயே
மச்சான தான் பார்த்து மயங்கி மயங்கி நின்னாயே மை பூசும் கண்ணழகி மயில் போல நடையழகி மச்சானின் மனசுக்குள்ளே குடியேற வந்தாயே மச்சான தான் பார்த்து மயங்கி மயங்கி நின்னாயே மச்சான தான் பார்த்து மயங்கி மயங்கி நின்னாயே பாவாட தாவணியே பதினெட்டு வயசுக்குள்ள மனசத்தான் பறக்க விட்ட மருதாணி செவந்தேனே மச்சானத்தான் பார்த்து மயங்கி மயங்கி நின்னேனே மச்சானத்தான் பார்த்து மயங்கி மயங்கி நின்னேனே மை போசோ கண்ணடகி மயில் போல நடையழகி மச்சானி மனசுக்குள்ள குடி போக வந்தேனே வா குடுவா. ஐயா போன அதிர்ச்சியில எனக்கு நெஞ்சு வழியே வந்துருச்சு. இதுக்கெல்லாம் ஒரே முடிவு, ஐயாவை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போனானே கொம்பு அவனை போட்டு தள்ளுறதுதான். நீங்க ரெண்டு பேரும் சரின்னு சொன்னா ஜெயிலுக்குள்ள போய் நானே கொம்பு போட்டு தள்ளுறேன். நீ நினைக்கிற மாதிரி அவளை ஈஸியா கொம்பை போட்ட முடியாது குடுவா. இன்னைக்கு சாக்கடை இருந்து சட்டசபை வரைக்கும் கொம்பு ஐயாவை போட்டதை பத்தி தான் பெருசா பேசிட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க தலைவரே கொம்புக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்றார். ஏன்னா எதிர்கட்சிக்காரங்க அவனை விலைக்கு வாங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக. அதனால கொம்பை போட்டு தள்ளுங்கிறத விட்டுட்டு அவனை சமாதானப்படுத்தி நம்ம பக்கம் அழைச்சிடுவான். இல்லைன்னா உன்னையும் ஐயா குடும்பத்தையும் யாராலையும் காப்பாற்ற முடியாது. முடிவை புத்திசாலித்தனமா எடுப்பேன்னு நினைக்கிறேன் குடுவா. அரசியலும் சட்டமோ சக்கரம் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். இப்ப கொம்பு பக்கம் இருக்கு, விட்டு கொடுத்து போ. ஒரு நாள் ஓம் பக்கமும் வரும். யோ எஸ்பி, ஜெயில கொடுவா கொம்ப சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண. ஐயாவோட இழப்புக்கு எனக்கு உங்ககிட்ட சொல்ல பதில் இல்லை. ஆனா உங்களையும் வரதனையும் பாதுகாக்கிற பொறுப்பு எனக்கு இருக்கு. அரசியலும் ரவுடிசமும் நிரந்தரம் இல்லை. அதுவும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. மன்னிச்சிருங்க. சாப்பிட்ட சோத்துக்காக நீ என் கூட வரணும். வரலன்னா நீயும் உன் குடும்பமும் உயிரோட இருக்க மாட்டீங்க. எது நடக்கணும்னு நீயே முடிவு பண்ணிக்க. நான் சொல்றேன் கேள்வி.